natural dandruff ஐ 100% control செய்து கூந்தலை strong ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் dandruffக்கு பெரிய வித்தியாசம். கவிதா அக்கா இங்க வா. ஆ வரேன்க்கா. அத்தை இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னமா என்ன ஸ்வீட் எல்லாம் செஞ்சு அசத்துற? கவிதாக்காக தான் அத்தை செஞ்ச. வா உட்காரு. உட்காருமா? இந்தா கேஸ் ஓம் பக்கம் சாதகமா இருக்கு. இனி உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. சாப்பிடு. தேங்க்ஸ்க்கா. மறைச்சு வச்சிருந்தாரு. சரியான நேரத்துல திரும்பவும் கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சாரு. வருண் சார் அப்படி செய்யலனா என்ன வாக்குமூலம் கொடுக்க விடாம தடுத்து என் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. ஏதோ நல்லது நடந்தா சரிமா. என்னை கெடுத்தவன கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க கோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் நியாயம் கிடைச்சிடுமா? அப்போ இன்னும் கேஸ் முடியலையா பூமி? இல்லைங்க அத்தை. கவிதா யாரோ ஒரு அயோக்கியனால பாதிக்கப்பட்டிருக்கான்னு நீதிபதிக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. அவளுக்கு நியாயம் கிடைக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு போட்டிருக்காரு. கேஸ் இன்னும் முடியல. அந்த அயோக்கியனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்க போராட்டமும் முடியாது. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா என்ன தங்க வச்சதும் இல்லாம பூமிக்காக்கா எனக்காக போராடுறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. கூடிய சீக்கிரம் உன் போராட்டம் முடிஞ்சு நீ நல்லபடியா படிச்சு வேலைக்கு போகணும். நிறைய சம்பாதிச்சு உன் அம்மாவை பாத்துக்கணும். உன் போராட்டம் நிச்சயம் ஜெயிக்கும். என்ன வாசுகி, வர வர காக்காய்ங்களா இந்த வீட்டுக்குள்ளேயே பறக்க ஆரம்பிச்சிருச்சிங்க? ஆமாமா, யார் கால பிடிச்சா இந்த வீட்டுல வேலை நடக்கும்னு சில பேரு நல்லா டியூஷன் சொல்லி கொடுக்கறாங்க. அத்தை பாத்தீங்களா அத்தை, நான் நல்ல மனசோட செஞ்ச உதவிக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு எனக்கு. பூமி, வயிற்றுச்சல்ல பேசுறவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உண்மையான அன்போட பழகுறவங்கள நீ மதிச்சாலே போதும். சரிங்க அத்தை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில் நான் கோவிலுக்கு போகணும். கோர்ட் கேஸ் விஷயம் கவிதாவுக்கு சாதகமா வந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தாராளமா போயிட்டு வாமா. நானும் உங்க கூட வரேன்க்கா. எனக்கும் சாமிக்கு நன்றி சொல்லணும். இல்ல கவிதா, நீ வர வேண்டாம். உன்னை கெடுத்தவன் இன்னும் பிடிப்படல. போனம் தின்னி கழுகுங்கெல்லாம் உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குங்க. ஏய், யார போனம் தின்னி கழுகுன்னு சொல்ற? நான் பொதுவா சொன்னேன், உங்களை நீங்க எடுத்துக்கிட்டா கூட தப்பு இல்ல. பாத்தியா வாசுகி, அண்ணி அண்ணின்னு கொஞ்ச நாள் உங்ககிட்ட பம்மிக்கிட்டு இருந்தா, வர வர இவளுக்கு வாய் ரொம்பதான் ஓவரா போச்சு. வேணுனே உங்ககிட்ட வந்து வம்பு வளர்க்கற. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, எல்லாம் உங்க அம்மா குடுக்கற இடம் தான். அப்படியே வச்சுக்கோங்களேன். அநியாயம் மதம் பிடிச்சு ஆடு ஆடுன்னு ஆடும் போது அதை அடக்க ஒரு அங்குசம் வேணும் இல்ல? ஏய் நீ சொல்லுடி, எதுக்கடி என்ன பொணம் தின்னி கழுகுன்னு சொன்ன? கோர்ட்ல நீங்க அராஜகமா நடந்துகிட்ட விதத்தை நீங்களே நினைச்சு பாருங்க. ஷியாம உங்க ஆளுங்க தானே கொல்ல பார்த்தாங்க. நீங்க எல்லாம் மனிதாபிமானம் உள்ளவங்க தானா? உங்களுக்கு யாராச்சும் எதிரிங்க இருந்தா அவங்கள கொன்னுட்டு தான் மறுவேளை பாப்பீங்கல்ல? நீ என்ன ரொம்ப ஒழுங்கா? எங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த பொண்ணை இங்க தங்க வைக்கல. இவ அந்த ஷியாம லவ் பண்ணி வயித்துல உண்டாயிட்டு காலேஜ்ல யாரோ விஐபி கெடுத்துட்டாருன்னு போய் சொல்லல? அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி கேளு வாசகி. இவ திடீர்னு பாதி கேஸ்ல இருந்து மனசு உடைஞ்சு கோர்ட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாளாம்.
வருண் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தானா? இத கோர்ட் வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். யார்கிட்ட காது குத்துறீங்க? இந்த கேஸ்ல ஜெயிக்க நீங்களே இவ்வளவு கடத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்களே கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறீங்க? பாம்பின் கால் பாம்பறியும், அதனால்தான் கரெக்டா என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, அப்படியும் கூட நடந்திருக்கலாம். அநியாயம் ஜெயிக்க நீங்க 1008 குறுக்கு வழியில முயற்சி பண்ணும் போது நியாயம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? எங்க சாமர்த்தியத்தை நாங்க காட்டணும், அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நீ ஒரு ஃப்ராடு, உன் புருஷன் தோ நிக்கிறாள கவிதா, எல்லாருமே ஒரு ஃப்ராடுங்க. அதை இப்ப நீ ஓவாயில ஒத்துக்கிட்ட பாத்தியா? ஓ, நீங்க ரொம்ப ஒழுங்கா. கேசரியில போட்ட முந்திரி பருப்ப யார் வாங்கி கொடுத்தது? அந்த கதையை நான் கேட்கவா? அது அது வந்து அத்தை, இப்ப எதுக்கு நீங்க பம்பறீங்க? நாம தானே இன்னும் கோர்ட்ல ப்ரூவ் ஆகலல்ல, அது ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு, கோர்ட்ல ப்ரூவ் ஆகலனாலும் நீங்க ரெண்டு பேரும் முழிச்ச முழியில உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு. ஏன் மருமகளை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அம்மா, என்னமா நீ நீ என்ன விட்டுட்டு இந்த பூமிக்கு ஒரேடியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கான பலனை பல தடவை அனுபவிச்சும் நீ இன்னும் திருந்தல. நீ செஞ்ச காரியத்துக்காக உன் புருஷன் ஜெயிலே இருக்காரு, நீ திருந்தனியா? பேசுமா, பேசு, நல்லா பேசு. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப பாரு. எல்லாம் இந்த பூமி கொம்பு சேவி விட்டுதான் உங்க அம்மா உன்ன முட்டவராக வாசுகி. இத நீ எப்பவும் மறக்காத. எனக்கு தெரியும் அத்த, இந்த பூமியோட திமிருத்தனத்தால வருணோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நஷ்டமாக போது, அவன் நடத்துற ப்ராஜெக்ட் கைவிட்டு போக போது, இந்த குடும்ப மானமே காத்துல பறக்க போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா இவளுக்கு ஓவரா குடுக்கற இடம் தான். இதோ இந்த கவிதா வழக்கையும் வழிக்காம விட போறது இல்ல. அத நீங்க சொல்லாதீங்க. யார் கலங்கம் இல்லாதவங்க, யார் கழுத்து அறக்குறவங்கன்னு நானும் என் அம்மாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஏய், என்ன எங்க வீட்டு சாப்பாட சாப்பிட்டுட்டு என்னையே மட்டும் திட்டு பேசுவியா? எல்லாம் என் நேரம். இத பாருமா, ஓ நல்லதுக்காக தான் நாங்க உன்னை எச்சரிக்கிறோம். பூமிக்காவ நீ நம்பவே நம்பாத. அவ தன்னோட சுய விளம்பரத்துக்காகத்தான் உன்னை பயன்படுத்திக்கிறான். அவளோட உண்மை முகம் தெரிய வரும்போது நீ ரொம்ப வருத்தப்படுவ சொல்லிட்டேன். அதுக்கு முன்னால உங்க ரெண்டு பேரோட சுயரூபம் எங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க, சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. விடுங்க அத்தை, அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான், சில வாலுங்களை நிமித்தவே முடியாது. நீங்க வாங்க அத்தை, வா கவிதா, போமா. பாத்திய வாசுகி, அவளுக்கு எவ்வளவு திமிரு, நம்ம வால நிமித்த முடியாதான். அப்படிதான் நம்ம யாரு? இப்ப அது வர விளக்கமான அவங்களுக்கு சொல்லணுமா? அவ நம்ம வால நிமித்தத்துக்கு முன்னால நாம அவ வால ஒட்ட நறுக்கி காட்டலாம். அத்த சொல்லாதம்மா, முதல்ல அத செய்யி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.